எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சூப்பருங்க. சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு, காமெடிலாம் இருக்கும், எல்லாம் இருக்காது, எல்லாம் எல்லாத்துமே நல்லா இருக்கு. ம், பாட்டு எந்த பாட்டு ரொம்ப பாட்டு ரஞ்சிதுமே அந்த பாட்டு வேற லெவல் இருக்குது. யோக பாபு காமெடி நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலி. சரத்குமார் ரோல் சரத்குமார் ரோல் நான் பெட்டராக இருக்கு. சாம்பலம் எல்லாம் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். விஜய் நல்லா காமெடி பண்ணாரு, அவரு பண்ணது நல்லா இருக்கு. எல்லா காமெடியும் விஜய் பண்ணது, யோகி பாபு எல்லாம் பண்ணது சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு படம். எந்த விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? அந்த அம்மா பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சீன்ல தியேட்டர்ல எல்லாருமே சிரிச்சாங்கன்னா எந்த சீன் கொண்டாடி இருப்பாங்கல்ல, அது எந்த சீனா இருக்கு? அது என்ன எல்லா சைடுமே கொண்டாடணும் சொன்னா ஃபேமிலியப்பா இல்லை தம்பினா மூணு பேர் இப்படியா இருக்கு. நீங்கள் படத்தில் குடும்பத்தோட ஸ்டோரி அண்ணன் தம்பி தான் இப்படி அப்பா அம்மா ஃபேமிலி ஒரு இப்போ பிஸ்னஸ் ஒரு நல்ல வெஹிக்கிள் பிஸ்னஸ் எல்லாமே ஓகே. ரொம்ப படத்தில் என்னா இப்போ வாரிசுன்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த வாரிசுன்னு சொல்லிட்டு அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபேமிலினா எப்படி இருக்கும், ஃபேமிலியில் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாரிசாக முடியாது, எல்லோரும் அதுக்கான தகுதி இருக்காது. ஆனால் யார் ஃபேமிலி சரியாக நடத்துகிறாங்களோ அவங்க தான் சரியான வாரிசு, அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வாரிசுன்ற பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படமும் நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த படத்தில்? என்னென்னா ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சரியாக நடந்துக்கணும், பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாகக்கூடாது, எதுவுமே உண்மையாக நடந்துக்கணும் அதுதான். அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், எல்லாமே ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் இந்த படத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவிட எது மாதிரி ஒளிவு மாதிரி இருக்காது, அந்த மாதிரி அது எப்படி சொல்கிறதுனா தளபதி படம் வேறு லெவலு, நம்ம இப்போ தான் பார்க்குறது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்டும் சரி, மற்றபடி பார்க்க போனால் அம்மா சென்டிமெண்ட்டு பக்காவாக பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு பார்க்க போனால் தளபதியே ரொம்ப பிடிக்கும். ஆச்சா, எந்த சீன் தியேட்டரே அழுதுருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குற? வித்தியாசமாக இருந்தா அவன் அம்மா சாங் வருது இல்லையா, அந்த சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ணனுக்கு ரஞ்சிதமே பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல விஜய் பேன் அண்ணன், அதுக்காகவே வந்த குடும்பத்தோட. ஓகேவா, ஆ சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்குப்பா. இல்லை போர் அடிக்காமல் போகுது, நல்லா இருக்குது. ஹலோ, நான் ரஜினிகாந்த் ரசிக்கிறேன். விஜய் அப்பா அவன் வந்து பிடிச்சிருக்கு நல்லா, அந்த ரஞ்சித் ஸ்ட்ராங் சூப்பராக இருக்கு. வேற படத்தில் என்ன புரிஞ்சுங்க நீங்கள் இந்த படத்தில்? இல்லை அம்மா ஸ்ட்ராங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா தான் தலைவர் இருக்கா, தளபதி படம்னா மாசத்தான எப்பவுமே பாட்டு சரி ஃபைட்டு சரி நல்லா செட்டிங் பண்ணிட்டான், ஏதும் போர் அடிக்கல, நல்லா தான் போயிட்டு இருக்குது. நல்லா ஒரு ஃபேமிலி நல்லா பண்ணியிருக்காப்புல, மற்ற படத்தோட இது நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா மாதம் தான் இருக்குது. தளபதினா மாதம் தானே எப்பவுமே. யோகி பாபு நல்லா, ஆ யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க, சரத்குமார் நல்லா அப்போ நல்லா ஆ நல்லா பண்ணியிருக்காப்புல, மற்ற படத்தோட சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காப்புல, அப்போ கரெக்ட் இல்லை, மற்றபடியெல்லாம் நல்லா இருக்கு. ஐ லவ் யூ தளபதி, தளபதி ஃபேன் நான், ரொம்ப வெரியன், படம் செம்மையாக இருந்தது, டான்ஸெல்லாம் வேறு லெவலில் ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபீல் பண்ற மாதிரி. என்ன சீன் இருந்துச்சுல ஃபீல் பண்ற மாதிரி? அம்மா சென்டிமெண்ட், நான் சென்டிமெண்ட் வொர்க் அவுட் ஆயிருக்கா உங்களுக்கு, கனெக்ட் ஆச்சா? என்ன ஓகே ஓகே, கனெக்ட் ஆச்சு, ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு.